வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கிரேவி, அதாவது டபுள் பீன்ஸும் மீல் மேக்கரும் கிரேவி பண்ண போகிறோம். அது என்ன, முதல் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ஆனியன் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிக்கலாம். இது ஆச்சி கரம் மசாலா தூள், அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு. அடுத்து டொமேட்டோ போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனவுடனே மீல் மேக்கரை போட்டுக்கலாம். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து டபுள் பீன்ஸையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலா வந்து இதோட அப்படியே பிடிச்சிக்கிறோம். கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சீரகம், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், சீரகமும் மிளகுத்தூளும். இதை ஊற்றாமல் அப்படி தெளித்து தெளித்து விடுங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. இது லைட்டாக தெளிச்சுட்டு அதை கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். வேக வேக தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம சரி பண்ணிக்கலாம். எந்திரிச்சு லாஸ்டில் அந்த மல்லித்தலையை போட்டு இறக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுவையான டபுள் பீன்ஸ் மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.